இது தாங்க அந்த ஃபஸ்ட்டு உண்டி. தூக்கி பார்க்கணும், தூக்கினேன். கொஞ்சம் வெயிட்டு தான், தூக்க முடியல. தூக்க முடியுது பட் கொஞ்சம் முடியல. சரி உடைக்கலான்னு என் ஹஸ்பண்ட் தான் உடைச்சாரு. உள்ள பார்த்தா தானே தெரிஞ்சுது. பாருங்க இன்னும் நிறைய உள்ள போட வேண்டியது இருக்கு. நான் உடைச்சிட்டோம் அவசரப்பட்டு அப்படின்னு அப்புறம்தான் தோணுச்சு. சரி ரைட் ஓகே அப்படின்னு அதை கொட்டி தூங்கின ஆரம்பிச்சாச்சு. எங்கள் ஐயா வேற ரொம்ப குஷியாக இருந்தார். காசு காசுன்னுட்டு ரீஃபில் நான் என்னென்ன கிடக்குதுன்னு பாருங்க. பேப்பர், ரப்பர் பேண்டு, காரே வாங்கிடலாம் மாட்டேங்குது. 20 ரூபாய் விடு. ஹேர் பின்ன தேடு ராஜா தேடுன்னு தேட ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் என்ன இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு. எல்லாத்த விட ஒரு ஆச்சரியவங்க பாருங்க. பட்ஸு கடவுளேன்னு நினச்சிக்கிட்டேன். இந்த குழந்தைங்க காசு சேர்த்தும் போது இப்படி தான், என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் குழந்தை உள்ளே போட்டுருவாங்க. சேஃப்டி பின்னு சேர்த்துறோன்னே தெரியாமல் அவன் சேர்த்துன காசுங்க இதெல்லாம். இதுதான் சொன்னேன், இந்த ஹேபிட்டை தான் நம்ம குழந்தைங்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னேன். அவனும் ரொம்ப நல்ல குஷியாக ஆரம்பிச்சிட்டான். இப்படி நாங்கள் எல்லாம் அடுக்கி வச்சோம். இதை அடுக்கினதை பார்த்துட்டு சார் சும்மா இல்லை, அவரும் அடுக்கிறேன்னு உட்காந்துக்கிட்டாரு. நானும் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். இது பாருங்கள், இது நான் பார்த்ததில்லை காயின். இது வரைக்கும் 75th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்க்கு இந்த காயின் வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க போல். நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட் சொல்லுங்கள். இதில் எவ்வளோ இருக்குதுன்னு நான் இன்னொரு வீடியோ போடுறேன். என்ன வாங்க